வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு வேஸ்ட் பேப்பர் சேனல்ல யார பத்தி சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டோட மருமகன் சொல்லலாம், எங்கள் தலைவர் திரு செல்வமணி அவர்களுடைய மனைவியார் திரு ரோஜா செல்வமணி அவர்கள். முதல்ல அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். முதல்ல அவங்க எம்எல்ஏ ஆனாங்க, அவங்க திறமையாக ஒர்க் பண்ணாங்க. இன்னைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக ஜெகன்மோகன் ரெட்டியோட பார்ட்டியில் இருந்துட்டு வின் பண்ணி 2014 ஒரு தடவை வின் பண்ணாங்க, 2019 வின் பண்ணி பல பேர் வந்து ஐயோ என்ன ரோஜாக்கு மட்டும் மினிஸ்ட்ரி கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட நேரத்தில் மாற்றி அமைக்கப்பட்ட மந்திரி சபையில் இன்றைக்கி அவங்கள இடம் பெற்றுட்டாங்க. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா, அவங்க தெலுங்கு படத்தில் தான் ராஜ்யசபா டவர்ஸ்ன்னு ராஜேந்திர பிரசாத்தோட ஃபஸ்ட்டு படம் நடித்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம செம்பருத்தி படத்தில் செல்வமணி அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு பிரசாந்த் ஹீரோவாக நடித்தார் அந்த படம். அது சூப்பர் டியூப்பர் ஹிட்டாக இருந்தது. அதுக்கு பிறகு சரத்குமார் கூட சேர்ந்து சூரியன் படம் நடித்து அதுவும் சூப்பர் ஹிட்டு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே ரெண்டு படம் ஹிட்டானதுனால தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக இங்கே மாறினாங்க. அதே நேரத்தில் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா, தெலுங்கில் எக்கச்சக்க படம், இவங்க நடித்த படம்லாம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தெலுங்குலையும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான நடிகையாக இருந்து பல்வேறு படங்கள் விதவிதமான கேரக்டர் விதவிதமான இதில் நடித்து தன்னை தானே வளர்த்து கொண்டாங்க. அப்புறம் 1999 நினைக்கிறேன் வந்து பார்ட்டியில் சேர்ந்தாங்க. தெலுங்கு தேசத்தில் முதல்ல இருந்தாங்க, அவங்களுக்கு அங்கே மனம் ஒவ்வொல்லை, அதுக்குனால அங்கேருந்து விலகி ஜெகன்மோகன் ரெட்டி பார்ட்டியில் சேர்ந்து ஃபஸ்ட் டைமாக 2014 எம்எல்ஏ வந்து போஸ்டிங் கிடச்சிது. அதாவது என்னென்னா, அந்த சீட்டு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம், நகரின்னா சாதாரணமாக ஜெயிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு இது. ஆனால் நகரில் ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏ ஆனாங்க. அடுத்தது வந்து 2019 மறுபடியும் ஒரு தேர்தலில் நின்று ரொம்ப ஜெயித்தாங்க. இங்கே வந்து நம்ம தமிழக முதலமைச்சரை பார்த்து இந்த இதில் பசங்களுடைய இது கல்வி விஷயத்துக்காக பாடுபட்டோன்னே இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கருத்தெல்லாம் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டோன்னே ஒரு வித்தின் ஹாஃப் அன் அவர் அவங்க நகரி போய் சேரத்துக்குள்ளே அதுக்கான நடவடிக்கை நம் தமிழக முதலமைச்சர் எடுத்தார். அதை கூட ரொம்ப பாராட்டி, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எலக்ட்ரிக் மாதிரி இப்போ ஸ்பீடாக வேலை பார்க்குற முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஜெயலலிதா மேலே அக்கறையும் பெருங்க அனுதாபமும் மட்டும் இல்லை, அவங்க தான் என்னுடைய ரோல் மாடல்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய ஃபாலோ பண்ணிய லைஃப் தான் இது. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து எம்ஜிஆர் வந்திருக்கலாம், என்டிஆர் வந்திருக்கலாம், எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக சிரஞ்சீவிலேருந்து எல்லாமே அரசியலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் வந்து ஒரு அமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சமுதாயத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிற ரோஜா செல்வமணியை நம்ம பாராட்டியே தீரணும். இந்த நேரத்தில் அவங்கள பாராட்டுறது என்னுடைய கடமையாகவும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம செல்வமணி கல்யாணம் பண்ணதுன்ன ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டு மருமகளாக இருக்கிறது அவங்களுக்கு இது. அதே மாதிரி அவங்க நடித்த எல்லா படத்துலேயும் குணச்சித்திரம் இதுவாக இருக்கட்டும், கிளாமர் ரோலாக இருக்கட்டும், இல்லை அம்மனா நடிக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களை அந்த ரோலுக்கு ரொம்ப நியாயம் கற்பிப்பாங்க. அதுவே ஒரு சிறப்பு ரோஜாவை பற்றி சொல்கிறது. அந்த நல்ல நல்ல தமிழ் பேசக்கூடிய, நல்ல தமிழை நல்லா பேசப்படுது. இவ அவங்களோட பேசி பேசி நம்ம செல்வமணி அவர்கள் தெலுங்கில் மஞ்சி மாட்டாடுத்தவங்க. இது வந்து என்னென்னா, இப்போ இந்த நேரத்தில் அவங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆதரவு பெற்று எம்எல்ஏ ஆனது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி சுற்றுலாத்துறைக்கு அமைச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்களோடு இந்த வேஸ்ட் பேப்பர் சேனல் எல்லாம் நன்றியும் விசுவாசத்தோடு கலந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.